தமிழ் டெக் மாஸ் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி இந்த லைட்டை வீட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மார்ட் பல்பை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ ஆலோனிக்ஸுங்கிற பிராண்டோட ஒரு ஸ்மார்ட் பல்பு, 12 வாட்ஸ் அவுட்புட் கொண்ட ஒரு ஸ்மார்ட் பல்பு தான் இது. ஸோ இது வைஃபை மூலமாக நம்ம ஆப் கண்ட்ரோலில் எல்லா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நிறைய விதமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிற நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், மந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஆலோனிக்ஸ் ஸ்மார்ட் பல்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஹோல்டர், P22 டைப் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. பல்பும் பார்த்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கலர் ஷேட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இது நீங்கள் நார்மல் பல்பும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ஸ்மார்ட் பல்பும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் பல்ப் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆப் தேவை. ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆலோனிக்ஸ் வைஃபைங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஸ்மார்ட் பல்பாக மாற்றி கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களால் ஒரு நல்ல யூனிக்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபஸ்ட் அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதில் ஃபோன் நம்பர் மெயில் எல்லாமே கேட்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாமே கொடுத்து உள்ளே போயிட்டோம்னா ஃபஸ்ட் இதை கான்ஃபிகர் பண்ண சொல்லும். இது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம், ரொம்ப சிம்பிளான வேலை தான். இது நீங்கள் நார்மலாக பவரில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் லைட் கிடைக்கும். ஸோ இதை திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் ஒயிட் கலர் லைட்டு விட்டு விட்டு ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ இதை கண்ணியாக ஒரு 2-3-4 டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைம் அது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நார்மல் லைட்டும் இல்லாமல் ப்ளைனாக இல்லாமல் ஃப்ளாஷ் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இது கனெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைத்தில் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் சர்ச் பண்ணியோ இதோட நேம் இதில் கிடைக்கும், அதில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் பல்பாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஆப் வச்சு என்ன பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த லைட் பார்த்தீங்கன்னா வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபோன்லையும் பேர் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்கும், இது நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இது நார்மலான பிரைட்னஸோட ஒயிட் கலரில் உள்ளது. ஸோ இதே நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கம்மி பண்ணி ஏற்றி எது வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். கலர்ஸ் நீங்கள் அந்த ஒயிட்லேயே உள்ள ஷேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, இந்த சர்க்கிளில் நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் மருது உங்களுக்கே தெரியும். இதுலேயுமே கலர் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைட்னஸ் நீங்கள் ஏற்றவும் முடியும், இறக்கவும் முடியும், எல்லாமே இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க, அதில் டிஃபால்ட்டாக அவங்க நிறையா சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, நைட் மோட்னா உங்களுக்கு இந்த கண்டிஷனில் தெரியும். அதுக்கடுத்து ரீடிங் மோட் இருக்குது, அதான் படிக்கிறதுக்கு அது மாதிரி இடத்துல இது போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்னு ஒன்று இருக்குது, இது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் கலர்ஸ் எல்லா இல்லை ஒரு 3 கலர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும், நீங்கள் எடிட் மூலம் போய்ட்டு எக்கச்சி உங்களுக்கு தேவையான கலர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கலர் மூலம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீட் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இது ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகணும்னா நீங்கள் ஆப்லேயே நீங்கள் ஸ்பீடை குறைச்சிட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் நார்மலாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக லைட் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மேலும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைமர் இருக்குது. ஸோ 1 மணிக்கு லைட் ஆன் ஆகணும், 2 மணிக்கு ஆஃப் ஆகணும், அது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆனால் ஆஃப் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்ப் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வீட்டில் வைஃபை இருக்கணும், வைஃபை ரவுட்டர் இருந்தால் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற வகையில் இது எந்த வகையிலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி வைஃபை ரவுட்டர் இல்லை நான் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, இன்னொரு ஃபோனில் ஹாட்ஸ்பாட் கொடுத்துட்டு அது இதில் நீங்கள் பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வைஃபையில் யூஸ் பண்ண முடியும். ஸோ வைஃபை இருக்கிறவங்க மட்டும் மேக்ஸிமம் இதை வாங்குங்க, இல்லை வைஃபை இல்லைன்னா ஹாட்ஸ்பாட்டில் ஒரு 1 or 2 hours அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறனாலும் தரலாமல் வாங்குங்க. வைஃபை டிவைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ஆனாதுங்கிறது ஒரு சின்ன டிராபேக்காக தான் சொல்ல முடியும். இதுதான் ஸ்மார்ட் பல்பில் வேறு வழியில் அப்படி தான் கொடுத்தாகணும். இருந்தாலும் இப்போ ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பல்ப் வந்திருக்கு, இருந்தாலும் இது வைஃபைல கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்குது, அதாவது பேரிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதோட கலர் அவுட்புட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது மேலே இதில் மைனஸ்ன்னு நம்ம சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா, கலர் பார்த்தீங்கன்னா மில்லியன், அதாவது மில்லியனா 10 லட்சம் கலர் ஷேட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 1 மில்லியன் கலர். ஸோ ஏன்னா தான் அந்த 1 மில்லியன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சர்க்கிள் அடங்கிடுது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் மேலேருந்து ஒரு ரவுண்ட் இப்படி சுற்றி வந்தீங்கன்னா 1 மில்லியன் கலர், அதாவது 10 லட்சம் கலரும் வந்து போனதாக தான் அர்த்தம். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பெரிய சேஞ்ச் எதுவும் தெரியல, மேக்ஸிமம் RGB கலர்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ சின்ன சின்ன கலர்ஸ்லாம் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இது பண்ண மட்டும்தான் நம்மளால் அந்த கலரோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். வேறு இந்த பல்பு பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் 12 வாட்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இதே மற்ற கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட் கிடைக்கல. இருந்தாலும் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரூமுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பார்ட்டி சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணி கஸ்டமைஸ் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆலோனிக்ஸ் ஒரு இன்வெர்டர் எல்இடி பல்பு பற்றி நம்ம அன்பாக்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் இப்போ யூஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கிறேங்க. மற்றபடி இந்த பல்பு பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்மார்ட் பல்பு ஒரு நல்ல கம்பெனி குவாலிட்டியாக, அதுவும் 2 வருஷம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கணும் ஐடியாச்சுன்னா நீங்கள் இந்த பல்பு சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பல்பு பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மந்திரம் வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கான காரணம் சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். மேலும் நம்ம தமிழ் டெக் மாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.